வணக்கம். அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தொண்டன் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். ஒரு நாய் ரொம்ப கொலைக்குது. நாங்களும் அந்த நாயை கண்டுக்கூடாது கண்டுக்கூடாது கண்டுக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த நாயெல்லாம் பேசி பெரியாளா கூடாதுன்னு. ஆனா ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஆயிடுச்சு. தலைவர் தளபதி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் தலைவர் தளபதியை பாராட்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்த அதிமுகவாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் இன்னும் இருக்கிற பல்வேறு கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் தலைவர் தளபதியை பாராட்டுகிறார்கள். ஆனா ஒரு நாய், ஒரு புறம்போக்கு, ஒரு பொறிக்கு, ஒரு கேப் மாறி, ஒரு முள்ள மாறி, ஒரு பரதேசி நாய் மாரிதாசுன்னு பேர். அந்த நாய் பேர் என்னதாஸ்? மாரிதாஸ். அந்த கேப் மாறி மாரிதாசுன்னு சொல்ற அந்த புறம்போக்கு நாய், நான் வந்து கெட்ட வார்த்தைலாம் இப்பெல்லாம் நான் சமீபமா பேசுறது இல்லை. ஏன்னா தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு தலைவர் தளபதிக்காக தொடர்ந்து சமூக வலைதளங்களில பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய கடைக்கோடி தொண்டன் குடியாத்தம் குமரன் தலைவர் தளபதியினுடைய கடைக்கோடி தொண்டன் கடைக்கோடி தொண்டன். எனவே தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில யாரும் தவறாக நடக்கக்கூடாது என்பது தலைவர் தளபதியினுடைய கொள்கை. நான் அதனால இப்ப கொஞ்சம் டீசென்டா. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும், இந்த மாரிதாஸ் புறம்போக்கு நாயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேணாலும் இறங்கி பேசலாம், தப்பே இல்லை. நான் இங்க இருக்கிற நான் பேசுறத பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை கேட்கிறேன், சமூக ஆர்வலர்களை கேட்கிறேன், அரசியல் கட்சி உறுப்பினர்களை கேட்கிறேன். இந்த 30 நாள்ல தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் ஏதாவது ஒரே ஒரு குறை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரே ஒரு அமைச்சர் மீது குறை சொல்ல முடியுமா? அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாதியார் வராருன்னு சொன்ன உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அது வரைக்கும் அப்படி இப்படி எல்லாம் ஜாலியா அந்த வாதியார் வராருன்னு சொன்ன உடனே அப்படி போய் எல்லாம் உட்காந்துருவாங்களோ, அவ்வளவு ஸ்டடியா உட்காந்துருவாங்க. அந்த வாதியார் சொல்லி ஒரு பாடத்தை கரெக்டா கத்துக்கணும்னு படிக்காத பையன் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்பானா? அந்த வாதியாருடைய எடுக்கிற பாடம் அப்படி இருக்குமா? அந்த வாதியார் மேல அவ்வளவு பயம் இருக்குமா? அந்த வாதியார் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். அப்படி அந்த வாதியார் எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சிய, ஒரு ராணுவ ஆட்சிய, ஒரு மக்கள் ஆட்சியை இன்றைக்கு மக்களின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எப்படி ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது வகுப்பறையில் மாணவர்கள் ஒழுக்கமாக அமர்ந்து கொண்டு ஆசிரியருடைய பாடத்தை எல்லாம் கேட்டு எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பார்களோ அப்படி எல்லா அமைச்சர்களும் எங்கள் தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி மக்கள் சேவை செய்து கொண்டு இந்த கொரோனாவுடைய தொற்று பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த தொற்றை குறைப்பதற்கான ஈடுபட்டு இன்றைக்கு இந்தியாவிலே கொரோனா தொற்றை குறைத்து சாவினிக்கை குறைத்து இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அந்த கொரோனா நோயிலிருந்து தமிழகம் விடுபெறப் போகிறது. அதற்கான முயற்சி எடுத்து உழைத்தவர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி. அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இப்படி 30 நாட்களில் தலைவர் தளபதி செய்திருக்கிற சாதனை ஒரு சாதனை, இரண்டு சாதனை இல்லை. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறார். ஏதோ ஒன்று பேசணும்னு பேசலாம். முன்னாள் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் சிறப்பான ஆட்சி நடத்துகிறார், திரு ஸ்டாலினை பாராட்டிட்டார். ராஜேந்திர பாலாஜியே சொல்லிட்டார் சிறப்பான ஆட்சின்னு. உதயகுமார் முன்னாள் அமைச்சர் சிறப்பான ஆட்சி என்றார். ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவருடைய டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் சிறப்பான ஆட்சியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடத்திக் கொண்டிருக்கிறார். எதுவும் குறை சொல்வதற்கு இல்லை, ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் சுட்டி காட்டுவேன் என்று சொல்லிவிட்டார். ஏன்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அகில இந்திய மகளிருடைய தலைவர் வானதி சீனிவாசன் கூட நாங்கள் கேட்ட வேக்சின் எல்லாம் கோயம்புத்தூருக்கு தந்தார் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டார். மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் ஆட்சியை பாராட்டி விட்டார். சீமானே பாராட்டிட்டே, சீமான் பேசாது பேச்சா? சீமான் என்னதான் பாராட்டினா அன்னைக்கு சீமான் எங்க தலைவர் தளபதி பேசணும் தான் என் காதல் அப்படியே ஒழிக்குது. பட் இவந்து இது அரசியல் சகஜம். சீமானே பாராட்டு போயிட்டார் சிறப்பான ஆட்சி மு க ஸ்டாலின் நடத்துறாரு என்று. இப்படி தலைவர் தளபதியை விரல் நீட்டி குறை சொல்வதற்கு யாரும் இல்லை. சுப்பிரமணிய சாமியே பின்வாங்கிட்டார், நான் ஆட்சியை கலைக்க சொல்ல, நான் ஆட்சியை கலைக்க சொல்லன்னு. ரெண்டு முறை அந்த ராஜா எச் ராஜா கத்தன அப்படி எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அண்ணாமலைலாம் பிஜேபி அண்ணாமலைலாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துறாரு. ஆனா இந்த புறம்போக்கு நாய் மாரிதாசு இவன் இல்ல, எவ்வளவு தைரியம் பாருங்க அவனுக்கு. அவன் இந்த முன்ன பார்த்து நான் இந்த டிவி முன்ன அதிமுக ஆட்சியில கூட திமுக குறை சொன்னான், தளபதியை குறை சொன்னான், தலைவர் கலைஞரை குறை சொன்னான், அண்ணன் உதயநிதியை குறை சொன்னான், அக்கா கனிமொழியை குறை சொன்னான், அண்ணன் ராஜாவை குறை சொன்னான், எல்லாரையும் குறை சொன்னான்.
இப்ப மக்களில் பேர் ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களாட்சிக்கு நல்ல முறையில் தலைவர் தளபதி சனா ஆட்சி நடத்தி கொண்டிருந்தா இந்த நாய் இந்த மாரிதாஸ் ஒரு டிவி முன்னால் உட்கார்ந்துன்னு 30 நாள்ல தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடத்தல தமிழ்நாடு சீர்கெட்டு போச்சுன்னு சொல்றானே இந்த மாரிதாஸ் இவன் என்னங்க பண்றதுன்னா என்ன கேக்குறான் நம்ம சென்னையில் இருக்கிற கட்சிக்காரர்கள் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் அவனை பார்த்துன்னு சும்மா ஒட்டு வச்சிருக்கீங்களே அவனா அவ்வளோ பெரிய மயிராங்க அவன் அவர் அப்படி அவர் அவன் அவ்வளவு பெரிய அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல வெளியே நடமாட்டான் நடமாட்டமே கிடையாது வந்து இது வரைக்கும் யாரும் அவனை ரோட்லயே பார்த்தோம் தெரியும் எங்கேயோ ஒரு டிவி வச்சுன்னு பேசினுக்கிறான் நான் என்ன சொல்றேன் தலைவர் தளபதி அவர்களை யாரும் குறை சொல்லக்கூடாது என்று சொல்ல வரவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை யாரும் குறை சொல்லக்கூடாது என்று சொல்ல வரவில்லை இது ஜனநாயக நாடு கருத்துரிமை இருக்கிறது யார் வேண்டுமென்றாலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் என்ன வந்து நீ குறை கண்டுட்ட வேக்சின்ல குறை சொல்றான் டேய் நீ போய் குறை சொல்ல வேண்டியது யாரு தெரியுமா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த பிஜேபிக்கு இன்னைக்கு ஜெயின் செக்னு ஜால்ரா அடிக்கிற அவரை போய் சொல்லு நேத்து வந்து டிவியில் உட்காந்து அரை மணி நேரம் வடை சுட்டு போயிட்டாரு மிகுந்த மரியாதை கூறிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவரை சொல்லு ஜிஎஸ்டி கூட்டத்திலே கலந்து கொண்ட நிதியமைச்சர் மிகுந்த மரியாதை கூறிய அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தலைவர் தளபதியுடைய ஆலோசனையை பெற்று தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி அவர் ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னார் நீங்க எல்லா வேக்சினையும் ஃப்ரீயா கொடு உங்க அப்பா மட்டும் துட்டா கொடுக்க போற அரசாங்கத்தின் பணம் தானே வேக்சினை ஃப்ரீயா கொடு என்று தலைவர் தளபதியினுடைய கோரிக்கையை ஜிஎஸ்டி மீட்டிங்கிலே அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் வைத்த பிறகுதான் நேற்றைக்கு பேசும்பொழுது மிகுந்த மரியாதை கூறிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் இந்தியா முழுவதும் இலவசமாக வேக்சின் வழங்குவோம் தீபாவளி வரை நியாய விலை கடைகளிலே மல்லிகை சாமான் பொருட்களை இலவசமாக தருவோம் என்று சொன்னால் அந்த கோரிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இடத்தில் வைத்தது யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்றுதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வேக்சின் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க தீபாவளி வரைக்கும் நியாய விலைக்கடையில மல்லிகை சாமான பொருட்கள் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு சாதனைகளை தளபதி பண்ணிருக்காரு இந்த புறம்போக்க நாய் இந்த மாரிதாஸ் உக்காந்துன்னு இவன் இவ்வளவு பேச்சு பேசுறான் நீ என்ன அவ்வளவு பெரிய மயிராடா நீ நான் கேக்குறேன் அவன் கேக்குறான் இந்த மாதிரி வந்து கலைஞர் வந்து நான் கலைஞர்னு சொல்றேன் எச்சப்பூரிக்கின் நாய் அவர் எவ்வளவு பெரிய வயசு ஒரு மூதறிஞர் பெரியார் பெரியாருக்கு அடுத்து நீண்ட ஆயில் வாழ்ந்து வாழுகிற ஆயில் எல்லாம் இந்த இனத்திற்காக உழைத்த தலைவர் கலைஞர் அவரை பேரை வச்சு கூப்பிடுறாங்க அந்த புறம்போக்கு நாய் நம்ம சென்னையில் இருக்கிற கழக உடன்பிறப்பு அவனை எங்கன்னா பார்த்தா செருப்பத்து நடிங்க அவனை எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுது அவன் தலைவர் பேரை சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெரிய எதிர்கட்சிக்காரெல்லாம் கூட கலைஞர் தான் சொல்றாங்க பிஜேபியில நம்மளை குறை சொல்லி பேசக்கூடியவங்க கூட கலைஞர் தான் சொல்றாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க மிகுந்த மரியாதை கூறிய ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது முதலமைச்சரை விளிக்கும் பொழுது மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி என்று சொன்னார் மிகுந்த மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் ஜி கே மணி முதலமைச்சரை பார்த்து அவரே தளபதி தான் சொன்னார் இந்த புறம்போக்கு நாய் கலைஞர் தலைவர் பேரை சொல்லி சொல்றான் கோபலாபுரம் வீட்டை நான் இறந்த பிறகு அதை மருத்துவமனை ஆக்குவன் சொல்லிட்டாரு இன்னும் ஏன் மருத்துவமனை ஆக்கல உங்க குடும்பத்துக்கு இல்லாத சொத்தா அப்படின்னு அவன் கேக்குறான் உங்க குடும்பத்துக்கு இல்லாத சொத்தான்னு கேக்குறான் நீ என்ன சொத்து கணக்கு கேக்குறேன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நீ கோபலாபுரம் வீடு ஏன் என்ன எழுதி வைக்கலன்றான் ஏடா புறம்போக்கு எங்க அம்மா தலைவர் தளபதியினுடைய அன்பு தாயார் எங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அம்மையார் தேவலம்மா அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து வெளியே துரத்திட சொல்றியா அந்த வீட்டிலேதான் அவர் குடும்பம் நடத்தி தலைவர் கலைஞரோடு பிள்ளைகளை பெற்றெடுத்த எப்படி எங்களுக்கு அண்ணா அறிவாளியமோ அதுபோல் கோபலாபுரத்தில் தலைவர் கலைஞர் குடியிருந்த அந்த வீடு அங்க வந்து அம்மையார் தேவலம்மா இருக்கிறாங்க அந்த வீட்டில் நீ வந்து ஏன் என்ன எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியண்டா எப்போ கொடுன்னு சொல்லி அதை கேட்கறது நீ யார் பாடூஸ் அதை கேட்கறது நீ யார் அந்த வீட்டை எப்ப தரணும் சொல்லி எங்களுக்கு தெரியும் சொல்வதை செய்யக்கூடிய தலைவர் கலைஞர் சொல்லாததும் செய்யக்கூடியவர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் வழியில் தான் எங்கள் வாழும் கலைஞர் இரண்டாம் கலைஞர் இளைய கலைஞர் வாலிபா அண்ணா இளைய பெரியார் தலைவர் தளபதி சொல்வதை செய்வார் சொல்லாததும் செய்வார் அந்த வீட்டை எப்ப மருத்துவமனை ஆக்கணும்னு தெரியும் அங்க அம்மையார் தயாளம் அவர்கள் இருக்கிறார் கலைஞர் வாழ்ந்த வீடு தலைவர் கலைஞர் வாழ்ந்த வீடு தலைவர் கலைஞர் வாழ்ந்த வீடு குடியிருந்த கோயில் அம்மையார் தயாளம் அவர்களுக்கு அந்த வீட்டுல அவங்க இருக்கிறாங்க தயாளம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க இவன் சொல்றான் அந்த வீட்டையா இன்னும் காலி பண்ணலான் போடா எச்ச போயிருக்கா பிளட்டி பாஸ்டர் எங்களுக்கு தெரியும் அந்த வீடு எப்ப தரணும்னு
அது அரசா மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார் அதை மருத்துவமனை ஆக்கும் பொழுது தலைவர் தளபதி அவர்கள் அதை மருத்துவமனை ஆக்குவார் அதை நீ கேட்காதடா எச்சோ போறீங்கடா மாரிராஜா உன்னை செருப்பத் தடிப்பாங்கடா பார்த்தனா அதை நீ கேட்காத நீரடா திமுக ஆட்சி 30 நாட்கள் என்னடா குறை பார்த்தற சொல்டா சொல்டா பொறம்போக்கு என்னடா 30 நாட்கள்ல குறை பார்த்துட்ட வர்த்தம் கூட குறை சொல்ல முடியாதடா இறைவன் படைப்பிலே கூட ஒன்னு நொண்டியா வருது ஒன்னு குருடா வருது ஆனால் 30 நாட்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு குறை கூட சொல்ல முடியாதடா ஏய் கொரோனா வார்டில் இதுவரைக்கும் இந்த இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கூட பிரதமர் வெளியே வரதோட ஆனால் கொரோனா வார்டில் கோயம்புத்தூரில் அந்த ஆடை அணிந்து கொண்டு கொரோனா வார்டில் சென்று கொரோனா நோயாளியிடம் ஒரு மணி நேரம் அமர்ந்து எல்லா நோயாளியும் மேல நல்ல விசாரித்துட்டு நோயாளி கையை பிடிச்சி பேசி பயப்படாதீங்க உங்களை காப்பாற்றதுக்கு அரசாங்கம் இருக்குது இது மக்கள் அரசாங்கம் உங்களுக்காக நடத்த அரசாங்கம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழகத்தின் தலைவர் தளபதி கொரோனா வார்டுக்குள்ள போனாரா அக்கா கனிமொழி பத்தி பேசுறியா அக்கா கனிமொழி அவர்கள் கூட தலைவர் தளபதியுடைய தங்கை அவரும் கொரோனா வார்டுக்குள்ள ட்ரெஸ் போட்டு போய் பேசிட்டு வந்தா டே உதயநிதி பத்தி பேசுறீங்க அண்ணா உதயநிதி பத்தி எச்சோ போறீங்க நாயே உதயநிதி பத்தி பேசுறதுக்கு உனக்குறடா யோகியதை டே எங்க வீட்டு புள்ளடா எங்க திராவிட இனத்தின் குலக்குழந்தை எங்கள் அன்பகத்தினுடைய மன்னன் அறிவாலயத்துடைய இளவரசன் இளைய தளபதி யாருன்னு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கன் திருவள்ளிக்கண்ணில் எம்எல்ஏவா ஜெயிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே அந்த ஒரு மாசத்துல எல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்து டே அந்த ஸ்லம் வார்டில் போய் குமரம் கூட போக மாட்டான்டா போய் குப்பையை வாரி அந்த பாத்ரூம் குள்ள கார்பரேஷன் பாத்ரூம் குள்ள எல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தா நான் உள்ள போக மாட்டானா எவ்வளோ பெரிய தலைவனுடைய புள்ள எவ்வளோ பெரிய தலைவருடைய பேரப்புள்ள அண்ணன் உதயநிதி அந்த பாத்ரூம் குள்ள போயிட்டு அங்கிருந்து கழுவு சொல்லிட்டு நின்று இன்னைக்கு சேப்பாக்கம் திருவெள்ளிக்கண்ணி தொகுதி மக்கள் எல்லாம் இப்படி ஒரு எம்எல்ஏ நாங்க பார்த்ததுலன்னு சொல்லி தூக்கி கொஞ்சாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தளபதி புள்ள மாறிலடா அவரு ஒரு தொண்டம் மாறி ஒரு ஸ்கேவெஞ்சர் ஸ்கேவெஞ்சர் தலைவர் தலைவர் கலைஞர் சொன்னார் முதலமைச்சர் என்று சொன்னால் அவன் ஒரு துப்புரவு தொழிலாளி என்று சொன்னார் அப்படி தலைவர் கலைஞர் சொன்னது போல் கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தளபதியின் வீரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துப்புரவு தொழிலாளி போல் பணியாற்றி கொண்டிருக்கார் அவரை பத்தி பேசுறடா புறம்போக்கு நாய உனக்கு என்னடா யோக திமுக ஆட்சி பத்தி பேசிட்டே உன்னை யாரும் இறங்கி ஒதுக்கலடா அதான்டா நாங்க பண்ண தப்பு இயேசு புத்தர் காந்தியா வாழ்ந்து கலைஞர் ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாரு தளபதியும் அதே மாதிரி இருக்கிறார் இயேசு புத்தர் காந்தி போல் பழி வாங்குகிற எண்ணம் தலைவர் தளபதிக்கு கிடையாது மறப்போ மன்னிப்போம் என்று கொள்கைக்கு சொந்தக்காரர் அதனால் ஊழல் செய்தவர்கள் எல்லாம் தலைவர் தளபதி விட்டு விட மாட்டார் இந்த கொரோனா எல்லாம் முடியட்டும் அது பிறகு வராரு இனிதான் ஆரம்பம் இப்ப நீங்க ட்ரையல தான் பார்த்து நிக்கிறீங்க அது பிறகு வருவாரு எச்சோ பொறுக்கி நாய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பத்தி பேசுறான் அவருக்கு வாய் ஜாஸ்தி அவர் வந்து எல்லாரும் அவன் இவன் பேசாரு அது பேசுறதுக்கு உண்ணுக்கு ஏடா எச்சோ பொறுக்கி புறம்போக்கு அப்பம் செத்து 18 வருஷம் பொத்து பிறந்தான் மாரிதாஸ் அப்ப யாருன்னு தெரியாது அசந்த நேரத்தில் ஆடு மாடுக பிறந்தவன் எவனுக்கு பிறந்தவனோ போற வரவன்லாம் எவனோ உருட்டி போட்டு எவனுக்கோ பிறந்தவன் நீ எச்ச பொருள் எங்கேயோ மதுரையில இருந்து அவங்ககிட்ட 5-10 வாங்கின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவனுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு மதுரபுரா சொத்து வச்சிருக்கான் மதுரபுரா நகரம் வச்சிருக்கான் மிகுந்த மரியாதை கூறிய சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை ஏமாற்றி கட்சி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தான் எப்படியாவது சூப்பர் ஸ்டாரை கூட்டினு வந்து நடுரோட்ல விட்டலாம்னு பார்த்தான் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையிலே ஒரு ஞானி அழகா ஒரு முடிவெடுத்தாரு என்னதான் நான் கட்சி ஆரம்பித்தாலும் என்னதான் தேர்தலில் நின்றாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் வரப்போகிறார் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வரப்போறா வரப்போற திமுக ஆட்சி நான் கட்சி ஆரம்பிச்சு என் கட்சிக்காரனை கூட்டினு வந்து ரோட்ல விட்டு அவன் மொண்டாட்டி தாலியெல்லாம் வித்து அவன் நன்றோட்டில் கேட்கறதுக்கு நான் ஆள் தயாரா இல்ல டே மாரிதாசே டே கேப் மாறி வீட்டு விட்டு வெளியே போடானே அவனை துரத்திட்டாரு அப்புறமா அங்க போனா இங்க போனா அவங்க ஆள புச்சா இவங்க ஆள புச்சானா ஊழையா மாத்திர புறம்போக்கு நாயினி உனக்கு எவன் அப்பனே தெரியாது உனக்கு அட்ரஸே தெரியாது நீ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நீ யாரு நீ என்ன பெரிய மன்னர் பரபடியான்னு கேக்குற டே புறம்போக்கு ஒட்டுமொத்த கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு அவங்க தாத்தா பி டி ராஜன் தாண்டா சென்னை மகாணம் சென்னை மாகாணம் சொல்லுவாங்க அவ்வளவு கதை பேசுறிய அவரு தாண்டா முதலமைச்சரா இருந்தாரு அவங்க அப்பா யாரா டேய் அவங்க அப்பா அருணாச்சலத்துறை அமைச்சரா இருந்தாரு சபாநாயகர் இருந்தாரு அந்த குடும்பமே 4 மாநிலத்தை ஆண்ட நீதி கட்சியில இருந்து அப்படியே வர குடும்பம்டா எவ்வளவு பெரிய குடும்பம் இன்றைக்கு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் இன்னைக்கு அப்படியே ரோபர்ட் ரோபர்ட் மாதிரி எந்திரன் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதியுடைய அமைச்சரவையிலே இன்றைக்கு வலிமைமிக்க அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் படித்தவர் அவர் அமெரிக்கால போய் அத்தை பண்ணார் லண்டன்ல போய் இத்தை பண்ணாடே புறம்போக்கு நாய நீ அமெரிக்காக்கு போகிறியா லண்டன் போகிறியா எவ்வளவு பெரிய பெரிய நிறுவனத்தினால வேலை பார்த்து வந்தார் தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அவனுக்கு பிளட்டி பாஸ்டர்ட் உனக்கு தெரியாதல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கால் பூட்ஸ் செருப்புக்கு நீ தூசடே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுல குப்பை பகிர அம்பார் அந்த குப்பை தொட்டில் இருக்கிற குப்பைக்கு கூட நீ யூக்கிலடா கேப் மாறி மாரிதாஸ் அண்ணன் சேகர் பாபு பத்தி பேசுறான் என்னன்னு கேட்டா அவன் ஒருத்தர் கேள்வி கேட்கறான்
பத்திரிகையாளர் மாரிதாஸ் உங்களை பத்தி விமர்சனம், அதாவது பத்திரிகையாளர் மாரிதாஸ் உங்களை விமர்சனம் பண்றாருன்னு சொல்லி மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் அண்ணன் தயாநிதி மாறனை பார்த்து கேக்குறான், நீ பத்திரிகையாளரா டே கேப் மாறி முள்ள மாறி பாஸ்டர் பிம்பு, நீ பத்திரிகையாளரா, நீ எச்ச பொறிக்கு நாய, நீ பத்திரிகையாளரா, நீ ஏடா ஏதோ ஒரு டிவி வச்சுன்னு ஊர் ஏமாத்தின உட்காந்து என்னவோ இந்த மோடி முஸ்தான் வேலை காட்டுவான், கீரிப்புள்ளிக்கு பாம்புக்கு சண்டை விடுவான், கச்சோலிக்கு கீரிப்புள்ளிக்கு பாம்புக்கு சண்டை விடாம எல்லார்ட்டு காசு வாங்கி போடுவான், அந்த மாதிரி பரம்போக்கு நாயினி ஆரிய கூட்டு பணத்தை வாங்கி நீ பிச்சை வாங்கிக்கிறேன், நீங்க திமுக பத்தி பேசிருக்கிற அண்ணன் சேகர் பாபு பத்தி பேசுறான், உன்ன சேகர் பாபு சொன்னார் இந்த மாதிரி, அப்ப உன்ன தயாநிதி மரம் காதல சொல்றார் அண்ணன் சேகர் பாபு இடத்துல, அவங்க வந்து ஒரு ஃபிராடுங்க, அவன் வந்து பிரஸ் பீப்பிள் கிடையாது, உடனே அவர் சொன்னார் தூற்றோர் தூட்டட்டும் போட்டோர் போட்டுட்டும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வந்து கவலை கிடையாது, அவன் பேசுறானா பேசட்டும், எங்க தளபதி நல்ல ஆட்சி நடத்துறாரு, அதாவது இவனே ஆள் விட்டு இவனை பத்தி கேட்டு விளம்பரம் தேடினானா, மாரிதாசை கைது செய்ய பாக்குறாரு, டேய் நீ எல்லாம் அவ்வளவு வர்த்தே கிடையாதுரா, நீ வந்து ஒரு சொரியனாய், இவர் என்ன டிரைனேஜ் பிச்சு, நீ ஒரு சொரியனாய், அதாவது சொரிநாயன் கேட்டா அது இன்னைக்கு நாள் சொரி புச்சு அப்படியே அது கச்சி 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 அப்படியே சொரங்க வந்து 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 அதா தானா செத்து போவோம், அந்த மாதிரி தானா செத்து போற சொரிநாயடி உன்னை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நீ ஒரு வர்த்தா நாள் நினைச்சிருக்கியா, நான் ரோட்ல போகும்போது உன்னை அரசங்கள் எடுத்துன்னு பொதுமக்கள் அடிக்க போறாங்க, உன்னை எல்லாம் ரோட்ல பாக்கட்டும், சேகர் பாபு பத்தி பேசுறான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க அவன் மாரிதாஸ், போலீஸ் எல்லாம் சீர்லட்டே, போலீஸ பத்தி பேசினா செருப்பத்து நடிப்பண்டா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த தலைவர் தளபதி சொல்லிட்டாரு, எந்த கட்சிக்காரும் போலீஸ் ஸ்டேஷன் போகாது, சட்டம் எந்த அதிகாரிகிட்டும் கட்சிக்காரர் போகாது, இது மக்கள் ஆட்சி, அரசாங்கம் அதிகாரிகள் ஆட்சி நடத்துவார், மக்களுக்காக நடத்தப்படுற ஆட்சின்னு போலீஸ்கார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் பொதுமக்களுக்கு சொல்றேன், போலீஸ் வந்து மாஸ்க் போட சொல்லும் போது அவங்க என்னத்துக்கு மாஸ்க் போட சொல்றாங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உயிருக்கு நம்ம பாதுகாத்தணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான், ஏதோ ஒரு பொம்பளை கூட போய் கரெக்டா பண்ணுச்சு அதெல்லாம் தப்பு, போலீஸ் பாவங்க எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா, போலீஸ் எல்லாம் கொரோனா நோய் இல்ல எதுக்காக செத்தாங்க, நம்மள இப்ப நான் வீட்டு போய் ஒரு மாசம் ஆச்சு, நம்ம யாரும் வெளியே போறதுல, போலீஸ் வீட்டுல இருக்க முடியுமா, ரோட்ல போய் நமக்காக கஷ்டப்பட்டு எத்தனை பெண் போலீஸ்கள் வயிற்றுல குழந்தை வச்சு இறந்து போனாங்க, எத்தனை செவிலியர்கள் நர்ஸ் வயிற்றுல குழந்தை வச்சு இறந்து போனாங்க, குடியாத்திலே ஒருத்தர் இறந்து போனாங்க, நம்ம அதனால நம்ம போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களை நம்ம கோஆபரேட் பண்ணு, விஷோட் ரெஸ்பெக்ட் த போலீஸ், இந்த பொறம்போக்கு மாரிதாஸ் போலீஸ பத்தி பேசுறான், அவனை செருப்பத்தின் அடிக்குமா வேணாவா, கவர்மெண்ட்ட குறை சொல்றான், அமைச்சரோட குறை சொல்றான், வேக்சினை பத்தி குறை சொல்றான், இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்றான், ஸ்டாலின் வந்து 30 நாள் என்ன ஆட்சி பண்ணாருனா உனக்கடா தெரியும், மயிர நிதியமைச்சர் வந்துட்டு சரியில்லை, இன்னொரு 2 மாசத்துல என்னது இந்த கவர்மெண்ட் திவாலா போது, டே கிட்டத்தட்ட 10 லட்சம் கடன் வச்சு போயிடுச்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட், 10 லட்சம் கடன், யாரா அந்த முதலமைச்சர் சீட்டு வந்தாலும் ஓடி போயிடுவாங்க, பதவி வேணான்னு சொல்லி 10 லட்சம் கடன் வச்சு போகிறாங்க, தலைவர் தளபதி அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், அந்த 10 லட்சம் கடத்தை எப்படி சரி பண்ணி அதை விட 100 மடங்கு வருமானத்தை தமிழக அரசாங்கத்திற்கு எப்படி ஏற்பாடு பண்ண வேண்டும், தமிழக அரசாங்கத்தை எப்படி வருமானத்தை தீட்டி தர வேண்டும், எப்படி வருமானத்தை உண்டாக்கணும், எப்படி வருமானம் தேடித்தரணும் சொல்லி எனக்கு தெரியும், நான் கலைஞருடைய மகன் திமுகவின் தொண்டன் என்று தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லி எந்த முறையில் ஆட்சி நடத்துகிறார், நீங்க வந்து கொரோனா நிதி வாங்குறீங்களே உங்கள்கிட்ட இல்லாத பணமான்னு கேட்கிறேன், ஏண்டா பரம்போக்கு நாய, கொரோனா நிதி வாங்கினு அவங்க வீட்டுக்காக போறாங்க, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 260 கோடி ரூபாய் கொரோனாவுக்காக முதலமைச்சர் நிவாரண நிதி பெற்றிருக்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஒருவர் தான், அவ்வளவு நிதியை பெற்றிருக்கிறார், அதை பத்தி நீ கூடாண்டா, டே மாரிதாசா நீ கூட எவ்வளவு துட்டு வாங்குற, ஏடிஎம்கே கரெக்ட் வாங்கின, பிஜேபி கரெக்ட் வாங்கின, பிச்சு எடுத்து வாங்க, நீ கூட ஒரு 50 லட்சம் கூட இல்ல ஒரு 1 லட்சம் கூட எச்ச போறீங்க நாய, இவன் கொரோனா நோய் வந்து பட்டுட்டு இவன் பதவி போடுறான், எனக்கு கொரோனா வந்துச்சுன்னு சொல்லிட்டு யார்கிட்டும் போய் வசூல் பண்ணாதீங்க, அதாவது மறைமுகமா துட்டு கேக்குறான், ஏன்டா ஒரு கொரோனா நோய் வந்ததுக்கே 1,00,000 ரூபாய் வசூல் பண்ணி சாப்பிட்ட பிச்சைக்கார பொறம்போக்கு நாயினு நீ திமுக பத்தி பேசுறியா, திமுக தொண்டன் ஆனா ஒண்ணுங்க எப்படி விட்டு வச்சுக்கிறீங்க, இவனை ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகி பெரிய அளவில் எடப்பாடியார் விமர்சனம் பண்ணல, ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணல, மிகுந்த மரியாதைக்குரிய பாமக தலைவர் அரசியல் ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ஐயா அவர் விமர்சனம் பண்ணல, பாமக இளைஞர் அணி தலைவர் மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் விமர்சனம் பண்ணல, பிஜேபி தலைவர் முருகன் எல்லாம் ஏதோ பேசணும்னு பேசுறாரு, அவருக்கு அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பதில் கொடுத்தாரு, அவர் சைலண்ட் ஆயிட்டாரு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எச்ச ராஜா வாயத்தந்து கொஞ்சம் கொலைச்சார் அவரு,
ரெண்டு டோஸ் என்ன மாதிரி நாலு பேர் விட்டோம், சைலண்ட் ஆயிட்டாரு. சுப்பிரமணிய சாமி ஏதோ பேசினாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. இப்படி தமிழ்நாட்டில் அதே பிஜேபி கூட எத்தனை பேர் பார்த்தாங்க. அகில இந்திய அளவில் பிஜேபியில் யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விமர்சிக்கவில்லை. எல்லோரும் பார்க்கறாங்க எங்கன்னா குறை கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்கிறோம். ஒரு குறை கூட இல்லாம இவ்வளவு அற்புதமா திரு மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்துறாரு. நாங்க கனவுல கூட நினைக்கல இவர் கலைஞரையே மிஞ்சிட்டாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் விடுதலை பெற்ற பிறகு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்து விட்டோம். அத்தனை முதலமைச்சர்களையும் விந்து விட்டாரு திரு மு க ஸ்டாலின். ஐயோ இவர் நம்ம என்னடா குறை பேசுது, எதிர்க்கட்சிக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாருன்னா எல்லோரையும் மதி யாரடா எங்க தளபதி புறக்கணிச்சாரு பிளடி பாஸ்டர்ட். அந்த மாரிதாசன் கேக்குற டேய் அதிமுக ஆட்சியில் கொரோனா நாங்க போய் எதிர்க்கட்சி ஆலோசனை சொன்னோன்னு அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொன்னார். நீங்க என்ன டாக்டரான், ஆனால் தலைவர் தளபதி எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடியவர். அந்த கொரோனாக்காக ஒரு குழு அமைத்து அனைத்து கட்சி அதிமுக பாமக பிஜேபி திமுக கூட்டணி எல்லா கட்சி எம்எல்ஏ போட்டு நீ ஆலோசனை சொல்லு, உன் ஆலோசனைப்படி நான் செய்யறேன்னு சொல்லி அனைத்து கட்சி எம்எல்ஏக்களையும் ஒரு கொரோனா குழுவை அமைத்து அவர்கள் ஆலோசனைகளை பெற்று எப்படி ஊரடங்கு உத்தரவு போடலாம் என்ன பண்ணலாம் சொல்லி அவர்களையும் ஆலோசனை கேட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து எதிர்க்கட்சி ஆலோசனை பெற்று ஆட்சி நடத்துகிற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் எங்களுடைய அன்பு தலைவர் தமிழினத்தின் தந்தை திராவிட இனத்தின் தந்தை தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஒரு அமைச்சர் மேல குறை சொல்லிட்டா பார்க்கலாம், ஒரே ஒரு அமைச்சர் மேல அன்பில் மகேஷ் பொய்யாமலே அடா 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 என்ன சிட்டா பழகிறாரா, என்ன சிட்டா பழகிறார். பிளஸ் டூ பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் கிளாஸுக்கு போக முடியல, என்ன பண்ண ஆல்பாஸ் அச்சார் தளபதி ஆல்பாஸ் எல்லா அமைச்சரும் எடுத்துக்கோ. எங்க மந்திரிங்க எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ, மிகுந்த மரியாதைக்குரிய தண்டராம்பட்டு ஏவா வேலு இருந்தாலும், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேருவாக இருந்தாலும், மிகுந்த மரியாதைக்குரிய ராணிப்பேட்டை சாதனை செம்மல் அண்ணன் காந்தியாக இருந்தாலும், அதே போல் எல்லாரும் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அண்ணன் மூர்த்தியாக இருக்கட்டும், அண்ணன் தாமோ அன்பரசனாக இருக்கட்டும், அண்ணன் ஆவடி நாசனாக இருக்கட்டும், அண்ணன் செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும், இப்படி எல்லா அமைச்சர் ஒரு அமைச்சர் பேர்தாஸ் எல்லா அமைச்சர்களும் அண்ணன் சிவசங்கராக இருக்கட்டும், எல்லா அமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தை அண்ணன் பெரிய கருப்பனாக இருக்கட்டும், எல்லா அமைச்சர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துறாங்க. என்னத்துக்கு வட மாநிலத்தை வந்து வருது பார், அந்த கேஸ் அந்த சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் அதை லாரியில் எத்தனை போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற வரைக்கும் யாருக்கும் தூக்கம் இல்லடா, யாருக்கும் தூக்கம் இல்ல. அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்க நாங்க ஒன்னு பர்சன்டேஜ் வாங்கறதுக்கு வரல, மக்களுக்கு உழைக்கிறதுக்கு வந்திருக்கிற எம்எல்ஏ ஒன்னு சொல்லிட்டா டே பரபோக்கு உன்னு வீடு தூந்து உதைக்கணும். ஆனா நீதான் வெளியே வர்றது இல்லையே, நான் இவ்வளவு பேசுறேன் இல்ல வெளியே போறேன். என் மேல அதிமுக ஆட்சியில் ராஜேந்திர பாலாஜி ஜெயக்குமார் பேசணும்னு ஜெயில போட்டாங்க. வாக்கிங் போகும்போது 25 பேர் வந்து என்ன கடுமையா தாக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், கோர்ட்டுக்கு போனேன், இவ்வளவு சந்திச்சு தான் பேசிட்டு எதுக்கு தான் தெரியுமா, 5 பைசா காசு கிடையாது. நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னா காசு உங்களுக்கு யூடியூப்ல காசு வருது, பேஸ்புக் பேஜ்ல காசு வருது, அவங்ககிட்ட லட்ச லட்சமா வாங்குற, நான் என் சொந்த பணத்துல செல்ல ரீசார்ஜ் பண்ணி பேசுறேன் தெரியுமா, என் தலைவர் தளபதிக்காக. இந்த மண் உலகத்தில் வாழும் வரை எதுவும் எதிர்பாராமல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்காக, ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்காக பேசுகிற ஒரே ஒரு பேச்சாளர், எதுவும் எதிர்பார்ப்பால் திமுகவின் வெறி பிடித்த தொண்டன். நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன், உன்ன மாதிரி எச்சப்பூரிக்கு புறம்போக்கு நாயிலடா, புறம்போக்கு நாயே, என்ன பேச்சு பேசுற நீ, என்ன பேச்சு பேசுற, என்ன பேச்சு பேசுறான் சார். உண்மையில அவனை பார்க்கும்போது எனக்கு கோவம், அவன் ஒரு ஆளா, நமக்கு எல்லாம் ஒரு ஆளாவ, எவ்வளவு பெரிய பெரிய தலைவர் எல்லாம் வாய மூடி நிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய தலைவர் இருக்கிறவங்க எல்லாம் வாய மூடின்னு தளபதியை பார்த்து அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. ஜெயக்குமார் பத்திரிகையாளர்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுறாரு, தளபதியை பார்த்தா அப்படியே பம்புறாரு. அந்த அனைத்து கருத்து கூடுதல தளபதி ஜெயக்குமார்கிட்ட போனவுடனே, முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார்ட்ட போனவுடனே அப்படி ஜெயக்குமார் கையை பிடிச்சோடனே அப்படியே ஆடி போய் நின்றார் ஜெயக்குமார். என்னடா இது, இவரு இப்படி இருக்கிறாரு, இவரு என்ன இப்படி இருக்கிறாரு, இவரு ஏய் நீ பேசுறிய டே புறம்போக்கு டேய் மாரிதாஸ். அண்ணா கலைவாணர் ரங்கத்தை சட்டமன்ற கூட்டினாங்க இல்ல, அங்க ஜெயலலிதா படத்தை விற்கலாமான்னு அதிகாரி கேட்கலடா, தலைவர் தளபதி சொன்னார்டா. அந்த அம்மா ஜெயலலிதா படம் வைங்க, அதிமுக காரங்களும் ஆடி போயிட்டாங்க, ஜெயலலிதா படம் வச்சாங்க. ஓ நாங்க கூட நினைச்சோம் போன முறை எல்லாம் பேசினாங்க குற்றவாளி படம் எப்படி சட்டமன்றம் வைக்கலான்னு, 1000 நாள் அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க, வைங்க அவங்க படம் வைங்கட்டார் அண்ணாச்சிங்க ஆடி போயிட்டான். அதுக்கடுத்து நாங்க கூட பார்த்தோம், அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரெல்லாம் தளபடித்தல் வேண்டுகோள் வைத்தோம், என்னை உட்பட அம்மா உணவகத்தை அண்ணா உணவு காக்கணும். அதிகாரி கேட்டாங்க அம்மா உணவகம் என்ன பண்ணலாம், ஏன் அம்மா அம்மாவே இருந்து போட்டோம், என்ன சொன்னாரு அம்மா அம்மாவே இருந்து போட்டோம், அம்மா உணவகத்தை பேர் மாத்தாத, அதே அம்மையார் ஜெயலலிதா படவை
அதே அம்மா உணவகத்தை சொல்லி இன்றைக்கு அம்மா உணவகம் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்றதை விட மிகவும் சிறப்பாக சரணோபா ஹோட்டல் மாதிரி இன்னைக்கு டேஸ்ட் அம்மா உணவகத்திலே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் வழங்கப்படுகிறது. தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவுக்கு அம்மா உணவகத்திலே தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு அங்கே சிறப்பாக உணவு வழங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஆர்வீர் இளைய தளபதி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாரா. இப்படி கலைஞர் குடும்பத்தை பத்தி பேசுறடா, உன்னை செருப்பா அடிப்பண்டா, எச்சோ பொறுக்கி பரம்புக்கு பாடூஸ் டே மாரியாஸ். தளபதி நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் பெற்றெடுத்த பிள்ளை உதயநிதி குப்ப வர்றாரா பொறம்போக்கு டே இல்லவடா குப்ப வர்றாரு மாரியாஸ் குப்ப வர்றாரா எங்க அண்ணன் உதயநிதி எங்க அக்கா கனிமொழி போறாங்கடா வாடு வாடா போறாங்கடா தளபதி மாதிரி அவங்களும் டிரெஸ் போட்டு குடும்பமே உழைச்சிட்டு இருக்கிறார். இந்த இனத்திற்காக எப்படி கலைஞர் இந்த இனத்திற்காக உழைத்தார வாழும் கலைஞராக தளபதி எல்லாம் இந்த குடும்பமே உழைக்குதுரா. இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் என்ன ஸ்ட்ரிக்ட் அப்படியே அவர் போட்ட அதிகாரி எல்லாம் பத்தியா அவர் போட்ட அதிகாரி பத்தி அடி போட்டுக்காரு அதிகாரி அந்த இவருக்குறாருல அவர் பேர் என்ன மிஸ்டர் நாராயணன் திருபதி. அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு. நான் என்ன சொல்றேன் மிஸ்டர் நாராயணன் திருபதி நீ ஒரு பெரிய மனுஷன். அவனுக்கு போய் அரசாங்கத்துல மாரிதாஸ் வந்து கணித மேதையா நல்ல வாயில நல்ல பண்ட பண்டியா வந்துடும். அப்புறமா பண்ட பண்டியா வரும். அவனை நீங்க யூஸ் பண்ணி கூடாது. அந்த புறம்போக்கு கண்டவனுக்கு பிறந்த அந்த தாயோலி ஒக்காளா ஓலி அவன் மாரிதாஸ வந்து எங்க திமுக கவர்மெண்ட்ல நாங்க வந்து அவனை யூஸ் பண்ணிக்கணுமா? இதை சொல்றது யாருறான்னு கேட்டா நாராயண திருபதி மிஸ்டர் நாராயண திருபதி வயசான ஆளு. என்ன சொல்றது உங்க கூட பல டிவி டிபேட்ல நான் பேசிருக்கிறேன். மரியாதையா நடந்துக்கோ. யார போய் இன்னும் யாராவது உங்க இன்னும் யாராவது வேற யாரா அதிகாரி இருந்தா கூட சொல்லு. அவங்க பிராமணா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் நீங்க யூஸ் பண்ண ஆலோசனை பண்ணா நீ சொல்ற நல்லா இருந்தா கூட தளபதி பயன்படுத்துவார். இவன் எச்சோ போருக்கு பரம்போக்கு நான் இவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன். உனக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எத்தனை பொம்பளைங்களுக்கு வயிற்றுல புள்ளிய கொடுத்து அபாஷன் பண்ணிக்கிறான் இந்த மாரிதாஸ். உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் யாருன்னா தெரியுமா? கேட்டா இன்னும் மாரிதாஸ் கல்யாணமே ஆகல. அவனுக்கு ஒக்கால ஓலி அவன் மாரிதாஸ்க்கு கல்யாணம் மட்டும்தான் ஆகல, மீதி எல்லாம் ஆயிடுச்சு. எத்தனை பொண்ணுகளுக்கு மதுரையும் சென்னையும் அவன் வயிற்றுல புள்ளிய கொடுத்து அபாசம் பண்ணிக்கலாம் தெரியுமா? அவ்வளவு பெரிய பொறம்போக்கு பாடுஸ் எச்ச பொறுக்கி நாயி அவனை வந்து அவன் பெரிய கணித மேதையும். அவன் யாரு இந்த பொறம்போக்கு பெரிய கணித மாதிரியும். ஏண்டா ஏதா நீ சவன் வந்தா சொல்லு பாக்கலாம். ஏதா வாய்ப்பாடு சொல்லு பாக்கலாம். சவன் வந்தா சொல்லு. இவன் பெரிய கணித மேதையும். அவர் சொல்றாரு திருப்பதி நாராயணன் சொல்றாரு இவன் நீங்க அவனை பயன்படுத்தி கூடாது. டேய் நீ என்ன இவ்வளவு சீன் போறது என்னதுன்னு தெரியல எனக்கு. நம்ம இவ்வளோ பேசி எப்படியாவது நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதுல பெரிய ஆள் ஆகி நம்ம ஷைன் பண்ணலான்னு பாக்குற. டே பொறம்போக்கு நாயே, டே எச்ச பொறுக்கி நாயே, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுரா. டே நீ குடியாத்தம் குமரனுக்கே ஈக்குவல் கிடையாதுரா. நான் இந்த கட்சியில கொள்கவாதிரா. உன்னுடைய மாரிதாஸ் ஃபேன் புக்கில் ஃபேன்ஸ்ல என்ன போட்டு கிண்டல் பண்ணுவாங்க. நீ திமுகலே இல்லையே, உன்னை திமுக விட்டு நீக்கி ஒன்றரை வருஷம் ஆச்சு. ஆமாடா என்ன திமுக விட்டு நீக்கி ஒன்றரை வருஷம் ஆச்சு. என்ன திமுக விட்டு நீக்கி ஒன்றரை வருஷம் ஆச்சுடா. ஆனா இது வரைக்கும் நான் எந்த கட்சிக்கு நான் போயிட்டேன்? உன்ன மாதிரி வாங்கி தொன்ற பொறம்புக்கு எச்ச பொறுக்கி கொள்கை இல்லாத நான் இல்லடா. சுடுகாட்டுக்கு போகும்போதும் கருப்பு சோப்பு கொடி ஓட போனடா. கலைஞர் கண் திறந்து பார்க்கும் போது பெங்களூர் எங்க வீட்டுல கலைஞர் படம் பெரியார் படம் அண்ணா படம் இருந்துச்சுடா. டேய் இன்னைக்கு திமுக என்னைக்கும் திமுக கட்சியில சேர்க்கறாங்க சேர்க்கல பத்தி எனக்கு கவலை இல்ல. என் தலைவன் தளபதி நான் கொள்கைவாதிரா. என் தலைவன் தளபதி 18 வயதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை ஏறியவன். இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில பேசிக் கொண்டிருக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் 1.5 ஆண்டுகளாக பேசுகிறேன். அடி ஒத கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் எதுக்காக? உன்ன மாதிரி ஊரியா மாத்திர 4 பேருக்கு துட்டு வாங்கி பேசல. கட்சிக்காக பேசி எதிர்கட்சியில கட்சியிலும் இல்ல இவ்வளவு பிரச்சனைகளும் சந்திச்சுனேன். என் தளபதிக்காக இருக்கிற கொள்கைவாதிரா. அந்த கொள்கையில கடுகளாத உங்ககிட்ட அட மாரியாஸ் பொறம்போக்கு நாயே உங்ககிட்ட இருக்குது எச்ச பொறுக்கி நாயே. எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறடா, எங்க திமுக ஆட்சியை பத்தி பேசுறடா, எங்க அமைச்சரை பத்தி பேசுறடா, எங்க அதிகாரி பத்தி பேசுறடா. டே இந்தியாவில இந்த கொரோனா தொற்று நோயில எந்த முதலமைச்சராலும் செயல்படாத அளவுக்கு இன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேக்சினை பத்தி பேசுறியா, ஊழலை பத்தி பேசுறியா, பொறம்போக்க வேக்சின் யாரா கொடுக்கறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான வேக்சின் கொடுக்கறாங்க. உங்க முதல்ல என்னாச்சு? தளபதி வாய் திறக்கிறதுக்கு மேல அத்தனை வேக்சின் குஜராத்துக்கு தாண்டா போச்சு. எங்கெங்க பிஜேபி ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலத்தான் வேக்சின் போச்சு. உத்தரப்பிரதேஷ் போச்சு, குஜராத் போச்சு. தளபதி வாய் திறந்து வேக்சின் கொடுக்குறியா இல்லையா? இலவசமா வேக்சின் கொடு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இலவசமாக வேக்சின் தலைவர் தளபதி கேட்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கேட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொண்ட தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். இன்றைக்கு
இந்தியாவுக்கு அத்தனை மாநிலத்திற்கும் இலவச வேக்சின் பெற்று தந்திருக்கிற பெருமை தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இந்தியாவில் இருக்கிற எல்லா நியாயவிலைக் கடைகளிலும் இலவச மல்லிகை சாமான் பொருட்கள் நெற்றிக்கு பிரதமர் மோடி அறிவித்தாரே அதற்கு காரணம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருந்தார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமில்லை இந்தியாவின் நிழல் பிரதமராக இருக்கிறார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எனவே அந்த பொறம்போக்கு நாய் மாறிடாச்ச உனக்கு இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் அந்த பெரிய விஷயம் இன்னொரு முறை டிவி முன்னால உக்காந்துரு டேய் சாக்கட புருடா வக்கால ஓலி பாஸ்டர் எச்ச பொறிக்கு நாய நிலம் ஒரு ஆளடா மாரிதாசு காத்தா உன்னை செருப்ப தடி பண்ணா மாரிதாசு இன்னொரு முறை தளபதி பத்தி ஏனா டேய் நான் எந்த பொறுப்புல இல்ல நான் எந்த பொறுப்புல இல்ல நான் தளபதிக்காக பேசினுகிற ஒரு சாதாரண அவருடைய தொண்டன் கூட சொல்ல முடியாது நான் தளபதியினுடைய அபிமானிடா இப்பவே தளபதிக்காக செத்து போனா செத்து போவேன் உங்க அத்தா நீ செத்து போவியா நீ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொன்ன இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்காக நீ செத்து போவியா பிஜேபி கிட்ட காசு வாங்கி சாவர இல்ல மிகுந்த மரியாதைக்குரிய பிரதமர் மோடிக்கு ஜாலரா அடிக்கிற இல்ல திரு மோடிக்காக நீ செத்து போவியா செத்து போவியாடா உனக்கு தேவை காசு நீ யூ ஆர் அ பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட் கொலைக்கிறாரா கொலைக்கிற நாய் கடிக்காது கொலைக்கிற நாய் வேட்டையாடுது உன்னோட நாயன் கூட சொல்ல முடியாதுடா அதனால உன்னை இன்னொரு முறை சொல்ற டே பொறம்போக்க செருப்புல அச்சா செருப்பு கூட கேவலண்டா உனக்கு குஷ்டரோகம் செத்து விடுறா நீ என்ன பேச்சு பாசுறான் பொறம்போக்கு நாய் இது கடைசியா வச்சுக்கோ இந்த ஒரு பதிவு போறோம் என்ன முதல்ல உங்க அப்பா யாருன்னு போய் அட்ரஸ் கண்டுபிடி உங்க அப்பா யாரு வன்சியல் யாரு உங்க அப்பா யாரு உங்க அம்மா கேளு உங்க அப்பா யாருன்னு சொல்லு பத்தொன்பது வருஷம் இருபது வருஷமும் உங்க அப்பா செத்த பிறகு நீ பிறந்தயா பல ஆறுகளுடைய கடல் பொறம்போக்கு எச்ச பொறிக்கு பிளடி பாஸ்டட் பிளடி பிம்ப் ஸ்டூபிட் நான்சஸ் வக்கால ஓடி டேய் மாரிதாஸ் ஜாகிரியா நடந்துக்கோ இனிமே கட்சியை பத்தியோ தளபதியை பத்தியோ ஆட்சியை பத்தி பேசின மகனை ஊர்ல வளாத்த மாட்டேன் நான் ஒண்ணு செய்ய மாட்டோம் உன்னை பார்த்தா ஜனங்களுக்கு அரசங்கள் அடிப்பாங்க அரசங்கள் அடிப்பாங்க இன்னைக்கு தளபதியை பாராட்டாதவன் இல்லடா அதிமுக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பிஜேபி கட்சியில இருந்து யாரும் சீமான் உட்பட சொல்றேன் எல்லா கட்சி எல்லா நடுத்தர மக்கள் ரெட்டையில கையில குத்தின்னு ஒருத்தன் சொல்றான் நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன் இந்த இடத்துல அதிமுக தான் ஓட்டு போட்டானா தளபதி இப்படி ஆட்சி நடத்தி வரணும் தெரிந்தா நான் திமுக ஓட்டு போட்டிருப்பேன் இனி சார் வரைக்கும் நான் தளபதி தொண்டன் சொல்லி ஒட்டுமொத்த தமிழினம் தலைவர் தளபதியை பின்னால் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படி அற்புதமான முதலமைச்சரா தளபதி அவரை பத்தி பேசுறாட்டி பொறம்போக்க உனக்கெல்லாம் இவ்வளவு நேரம் பேசவே கூடாது இருந்தாலும் என்னால நான் தொண்டன்டா உன்ன மாதிரி பொறம்போக்கு கேப் மாதிரி நாயலடா டே மாரிதாஸ் நாய நான் என் தலைவனுடைய தொண்டன் இதோட பேசுறது நித்துக்கோ இன்னொரு முறை பேசின மகனே உன்னை சாக்கட புழு கூட கேவலமாயிடுவ தூக்கின்னு போய் கூவாத்துல போட்டுருவோம் மாரிதாஸ் அடக்கட வாயை விடைபெறுகிறேன் வணக்கம்